எல்லாருக்கும் வணக்கங்க. வெஜிடபிள் குருமா பண்ணலாம். அதுக்கு 2 ஸ்பூன் சோம்பு, 1 அரை ஸ்பூன் ஜீரகம், 1 அரை ஸ்பூன் மிளகு, 1 4-5 கிராம்பு, 1 2 பட்டை, 2 அன்னாச்சி பூவு, 1 4 பெரிய சைஸ் வெங்காயம், 1 3 சின்ன சைஸ் தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 3 பச்சை மிளகாய், 2 பத்தை தேங்காய் பத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு இது எல்லாமே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் நல்லா காஞ்சதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது நம்ம சேர்த்துக்கலாம். விழுது சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசலாம் நல்லா போன பிறகு நம்ம வந்து நான் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். நான் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. தண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் நல்லா சரி பார்த்துக்குங்க. சரி பார்த்துட்டு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம குக்கர் போட்டு 2 விசில், மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் விட்டு இறக்கிடலாம். இது உடனடியாக சூப்பராக செஞ்சிடலாம். உடனடியாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இது அப்படியே 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத SMS குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.